Dear students, this session we are going to look exercise 5.5 question number 2 subdivision 4. So to construct rhombus, rhombus construct panna solranga. So illa first nam enna panna porom appadina, so adu kuduthirukka enna kuduthirukkanu kavuninga. So diagonal and or angle kuduthirukanga. Diagonal and angle vechi nam eppadi indha rhombus construct pandradhu paakrom. First diagonal kuduthirukanga, indha diagonal vandu evlo kuduthirukanga 9 cm kuduthirukanga. First diagonal nam draw pannidalam 9 cm, okay va? Okay, 9 cm kana diagonal. அது வந்து பிஆர் 9 சென்டிமீட்டர், ஓகேவா? அடுத்து ஆங்கிள் ஆஃப் பி இந்த 70 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 70 நம்ம ஸோ ஆஃப் ஆஃப் டிவைட் பண்ணோம், சரியா? அதாவது அபோவ் த லைன் ஸோ 35 டிகிரி அண்ட் பிலோ த லைன் 35 டிகிரி மேக் பண்ண போகிறோம், சரியா? அபோவ் த லைன் 35 டிகிரி அண்ட் பிலோ த லைன் 35 டிகிரி. ஸோ அப்படி மேக் பண்ணலாமா? அபோவ் த லைன் 35 அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட். ஸோ இப்போ இதை லைன் ட்ரா பண்ணிட்டுங்க 35 டிகிரி. ஓகே, அண்ட் பிலோ த லைன் 35 டிகிரி. ஸோ இப்போ இங்கேருந்து 0 ஸ்டார்ட் பண்ணுவோம், 30 35 இங்கே வருது. அதே போல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ பி ஆங்கிள் தான் நமக்கு ஆர் ஆங்கிள் இருக்க போகுது அப்படிங்கும் போது இதுலேயும் ஸோ அந்த 70 டிவைட் பை 2 போட்டு அபோவ் த லைன் 35 டிகிரி அண்ட் பிலோ த லைன் 35 டிகிரி ஆருங்கிற பாயிண்ட்லையும் மேக் பண்ணும். இப்போ இதில் இந்த 0 பார்த்தீங்கன்னா 35 வருது உங்களுக்கு, 35 இந்த பாயிண்ட்ல 35, ஓகேவா? இப்போ லைன் ட்ரா பண்ணுவோம். அதே போல பிலோ த லைன் 35, 0 30 35. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நமக்கு ஹாம்பஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம இந்த டயக்ரம் ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு D1 D2 வேணும் இல்லையா, D1 அண்ட் D2, சரியா? இப்போ D1 எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் இங்கே எழுதிருங்க, ஸோ 35 டிகிரி. ஸோ அதே போல் கீழேயும் 35. ஸோ இந்த சைடும் 35, இந்த சைடும் 35, ஓகேவா? ஸோ பாயிண்ட் நேம் எழுதிருங்க. ஸோ பிஆர், அடுத்து ஆர் பிஆர் அப்புறம் என்ன கொடுத்தாங்க, இஏகே, ஓகேவா? ஸோ பிஏபிஏஆர்கே அப்படிங்கிற ராம்பஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போது டயக்னல் 1 ஸோ ஆல்ரெடி கொடுத்துருந்து 9 சென்டிமீட்டர். அடுத்து டயக்னல் 2 மெஷர் பண்ணும். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஏரியா ஆஃப் த ராம்பஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.